Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. Good day everyone. Last video la namba vandu eppadi namba TV Mint Zebu app la eppadi pala charts ore samayathila paaka mudiyum abindrada paathom. Na vandu beginning trader a irukkumbodhu enakku sila aasaigal irundhathu. Eppadi namba chart vathi dhaan ella decision edukrom. Particularly trading charts vachi dhaan pandrom. Andha samayathila நம்ம எந்த இடத்துல பை பண்ணோம் எந்த இடத்துல செல் பண்ணோன்றது சார்ட்டை ஒரு இடத்துல பார்ப்போம் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயா ஒரு இடத்துல போயிட்டு பை பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் அந்த மாடிஃபை பண்ணுறதுனாக்க ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக இருந்தது ஏன் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல ஏன் சார்ட்லேயே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டு இருந்தது ஆனால் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாமல் இருந்தது இப்போது நம்ம ஜீபுவில் வந்து அந்த இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க இப்போது லெட்ஸே இப்போ நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம் இப்படி இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது சும்மா பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி ட்ரேடருக்கு அப்படி தெரியும் இந்த இடத்துல ஓகே ஹையில் இருக்குது இந்த இடத்துல லோக்கல் ஹை இருக்குது இந்த இடத்துல ஒரு செல் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம போயிட்டு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுடைய ட்ரேடிங் ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஆர்டர் போட வேண்டியிருக்கும் அதெல்லாம் இல்லை நம்மளோட டிவி மின்ட் ஆப்பில் இது அப்படியே பண்ணிடலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போடுறீங்க 71,000 இருக்குது இல்லையா இதுதான் வந்து லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு செல் அவ்வளோதான் உங்கள் கண்ணிலேயே தெரியுது பார்த்தீங்களா எந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் போடணும்னு நினைக்கலாம் அந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே ஆர்டர் பண்ணலாம் சிம்பிள் முடிஞ்சு போச்சு நம்ம போய் தனியாக எங்கேயுமே போட வேண்டியது சரி அப்புறம் நினைக்கிறீங்க மார்க்கெட் இப்போ அப்படியே வந்து கீழே வரப்போகுது இன்னும் கூட திடீர்னு மேலே வரப்போகுது கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாமே அப்படின்னா ரெண்டு மூணு வகையில் மாடிஃபை பண்ணலாம் ஆனால் முக்கியமான வகை எப்படின்னா இது அப்படியே ஜஸ்ட் கிராப் பண்ணி கொஞ்சம் மேலே நீங்கள் கொண்டு போகணுன்னு வச்சுக்கிங்களேன் மேலே போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா மேலே கொண்டு போயிட்டீங்க பாருங்கள் இந்த பாயிண்ட்டில் நான் வச்சேன் அந்த பாயிண்ட் எங்கே வச்சிங்களா மாடிஃபை கொடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஆர்டர் மாடிஃபை அந்த இடத்துக்கு போயிடுச்சு எவ்வளோ சிம்பிள் நம்ம எந்த இடத்துல ஆர்டர் போட போகிறோம் இந்த சார்ட் அந்த இண்டிகேட்டர் பேட்டர்னை பொறுத்து நீங்கள் ஆர் வேறு எதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ஆப்ஷன் வச்சு ஆர் பிவட் லெவல் வச்சு எது வேணாலும் சரி நீங்கள் எங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே விஷுவலாக சார்ட்டில் பார்த்து நீங்கள் ஆர்டர் போட முடியும் மறுபடியும் நம்ம ஒன்று பண்ணலாம் சரி ஓகே இப்போ இந்த ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் இங்கேயே இருக்குது நம்ம போய் தனியாக எங்கேயும் பண்ண வேண்டியதில்லை சார்ட்டில் இருந்துட்டு இங்கேயே நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டா போதும் கேன்சல் ஆகிடுச்சிங்களா சிம்பிள் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட போகிறேன் டிவி மின்ட் ஜிபோட ஆப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக அந்த பொசிஷன்ஸ்லாம் காட்டுதுன்றதை பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட போகிறேன் சரி இங்கே வச்சுட்டு செல் ஒரு லாட்டு சரி மார்க்கெட் ஆர்டர் வச்சுட்டு போட்டுடுறேன் ஆர்டர் ஆகிடுச்சிங்களா இப்போது இது சில்வர் மைக்ரோவேவ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு 70,913 அப்படின்ற இடத்துல எனக்கு செல்லாக இருக்குது இப்போது லாபமாக நஷ்டமான்றது அப்படியே வந்து கிளியராகவே தெரிஞ்சிட்டு இருக்கும் ஸோ எந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட்டோன்றதும் தெரியுது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில் அப்படியே தெரியுது எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பொசிஷன் இருக்குன்றது தெரியுது அதுக்கப்புறம் இப்போ இருக்க லாபமாக நஷ்டமான்றது அப்படியே இந்த இடத்துலையும் காட்டுட்டுருக்கு சரி அதுக்கப்புறம் இது கவர் ஆர்டர் எப்படி போடலாம் நான் என்ன சொல்கிறேன் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இந்த சார்ட்டை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைக்கலாம் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்குறது நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டியதில்லை சும்மா கண்ணில் பார்த்து நான் என்ன நினைக்க போகிறேன் சரி நீங்கள் என்ன நினைக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டால் என்ன சரி இந்த இடத்துல வந்து லோக்கல் இது வந்து லோ இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டால் மேபி இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டுடுங்க அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிள் நம்ம இந்த சார்ட்டை பார்த்து நம்ம இந்த இடத்த ஆர்டர் போட்டுட்டோம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஸோ மார்க்கெட்டு எங்கே இருக்குது நம்ம பொசிஷன் எங்கே இருக்குன்னு தெரியும் நம்மளோட பை ஆர்டர் எங்கே இருக்குன்றது தெரியும் எவ்வளோ கீழே வந்தால் இது இருக்குன்றதும் தெரியும் ஓகே எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை உங்களுடைய ட்ரேடிங் இதுவாக ஈஸியாகும் ஈஸி ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உடனே ஜிபுவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் உடனே யூஸ் பண்ண பாருங்கள் ஓகே நம்ம இப்போது ஆர்டர்லாம் போட்டுட்டோம் இங்கே பொசிஷன் இங்கே இருக்குது பை ஆர்டர் அதாவது கவர் ஆர்டர் இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பை பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கோம் ப்ராஃபிட் டேக் ப்ராஃபிட் ஆர்டர் நம்ம வச்சுருக்கோம் சரி இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே ஏன் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ஆர்டர் இருக்குது இங்கே கொஞ்சம் லோ இருக்குது இல்லையா இங்கே வந்தால் நல்லா இருக்குமே ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் ஒய் ஒரி உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கேருந்து அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாயிண்டில் வச்சுட்டு
விட்டுட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான், உங்களுடைய ஆர்டர் இந்த இடத்துல வந்துடுச்சு இல்லைங்களா. எவ்வளோ சிம்பிள். சரி வேண்டாம், இந்த ஆர்டர் வேண்டாம், நம்ம வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சரி அப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நீங்கள் போய் தனியாலாம் கேன்சல் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, உங்களோட ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, நம்மளோட பொசிஷன் இப்போ லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் சே நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டர் வர இடத்துல நம்ம வந்து ஏன் ஆர்டர் போடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நோ ப்ராப்ளம், ஈஸியாக அதை பண்ணலாம். இந்த இடத்துல நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். உங்களுக்கு எந்த பிடிச்ச இண்டிகேட்டர் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, இதை நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ நினைக்கலாம், ஓகே சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு கீழே வந்தால் மார்க்கெட் மேபி கீழே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சரி அதனால் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் சே இந்த இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் போய் தனியாக போய்ட்டு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எந்த இடத்துல வருதோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்லேயே அப்படி பார்த்துட்டு இன்னியோட டே 25 இருக்குது இல்லைங்களா, இன்னியோட டேயோட ஹை எந்த பாயிண்ட்டில் வருது அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ப்ராப்ளி இந்த பாயிண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கூட மேபி கொஞ்சம் ஹையை விட தள்ளி, அது உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டராக அவங்க வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. நம்ம இந்த ஆர்டர் போட்டோம், நம்ம பொசிஷனோட இப்போதைக்கு எம்டிஎம் எவ்வளோ இருக்குது, நம்மளோட அதாவது ப்ராஃபிட் ஆர்டர் எந்த இடத்துல இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எந்த இடத்துல இருக்குது, இதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் இதை பெருசு பண்ணி பார்த்தோன்னா ஒன்றும் நல்லாவே தெரியும். ஓ, நம்மளுடைய ஆர்டர் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்மளுடைய பை ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், நம்ம இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் மூணு இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்க பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த பொசிஷனை இது ரொம்ப அருமையானது, நீங்கள் அப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷார்ட் இருக்குது, நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஷார்ட்டை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பை பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம தனியாகலாம் போட வேண்டியதில்லை, இங்கேயே போய்ட்டு இங்கே ரிவர்ஸ் பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும், ரெண்டு செல் ஆகிட்டு இங்கே ஒரு பார்த்தீங்களா டைரெக்டாக ஒரு பைக் வந்துடுச்சு. அவ்வளோ சிம்பிள் தான் நம்ம பொசிஷன் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பொசிஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டதுனால இதை ரெண்டு ஆர்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இப்போதைக்கு நம்மளுடைய டிவி மின்ட் ஆப் பை ஜிபுல மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ட்ரேடர் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி ரொம்ப ஈஸியாகிற ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும்னா எப்பயும் ஜிபுவோட கிளையண்ட்டாக ஆகிடுங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண உங்களால் முடியும். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பை, ஹாப்பி ட்ரேடிங்.